கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கை தளத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து தோல்வி. என்ன காலையிலேயே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெகட்டிவ் பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஒரு மனிதன் தோல்வி அடைந்தால்தான் அவனுடைய நம்பிக்கை வந்து அதிகரிக்கும். அப்போ ஒரு மனிதனினுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் வந்து தோல்வியை வந்து பார்க்கணும். பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம ஒரு சொல்லுவாங்க, ஒரு கல்லை வந்து ஒரு உளியை வச்சு அடிக்க 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 தான் அது சிலையாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் எத்தனை விதமான தோல்விகள் வந்தாலும் அது அவனுடைய வெற்றிக்கு ஒரு படிகளாக அவங்க நினைக்கணும். ஆனால் அந்த தோல்வியை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு எப்போ பாரு கஷ்டமே இருக்குது, நான் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே நான் கஷ்டத்தை தான் பார்த்துருக்கேன், எனக்கு எந்த வித நல்லதுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்பொழுதெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் எனக்கு இந்த கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். ஸோ அது பாசிட்டிவ் திங்கிங்னும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி இருக்க 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 நமக்கு நல்லது நடக்கவே நடக்காது. அப்போ ஒரு மனிதனுக்கு தோல்வி அப்படிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை, எல்லா மனிதர்களுக்குமே தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒன்று தான். நம்ம வந்து பார்க்கலாம், எத்தனையோ பெரிய தலைவர்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்து அந்த தோல்வியை வந்து அவங்களுக்கு அடுத்தது நான் வெற்றி அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்து அடுத்த முறை அவங்க வந்து வெற்றி அடைவாங்க. அப்போ எவ்வளோ லீடர்ஸ் நம்ம பார்க்குறோம், மனிதர்கள் எத்தனை வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை வியாபாரத்தில் பெரிய நஷ்டத்தை பார்த்து பிறகு அவங்க வந்து மீண்டும் எழுந்து ஒரு பெரிய வெற்றியை பார்த்த மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்ம வந்து ஒரு உதாரண புருஷர்களாக நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில். நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்கறத விட நமக்கு மேலே இருக்கிறவங்கள என்றைக்குமே நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம அந்த அளவுக்கு உயர முடியாட்டால் கூட ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி அடையலாம். அதனால் தோல்வி வரும் பொழுது எப்பொழுதுமே மனசு சோர்ந்து போயோ இல்லை நெகட்டிவ் வந்து நம்ம பேசவே கூடாது. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே நம்ம எண்ணும் எண்ணங்களும் நம்ம சொல்லும் வார்த்தைகளும் கண்டிப்பாக அதற்கு பலிதம் உண்டு. ஏன்னா நம்ம மனசு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு மனிதனும் அவன் தோல்வியை பார்க்கும் பொழுது நான் அடுத்தது வெற்றி அடைவேன், நான் அடுத்த வெற்றிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற வழிவகுறதுக்கான அந்த பிளானிங்கோ இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிவகத்தில் எப்படி அவங்க முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற வழியை வந்து தேட வேண்டும். அந்த தேடுதல் வந்து நிறைய பேர்கிட்ட கிடையாது. எப்போ தோல்வி அடைகிறாங்களோ என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் புலம்பிகிட்டே இருக்கிறது, எனக்கு எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு நல்லதுமே எனக்கு நடக்கலை, நான் வாழ்க்கையில் இப்படியே இருந்துட்டேன், நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன். எல்லாருமே ஒரு ஒரு காலகட்டத்தில் கஷ்டத்தை பார்ப்பது தான். அந்த கஷ்டத்தை வந்து அந்த தோல்வியை வந்து நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நம்ம வந்து அந்த மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது. எதனால் நம்ம தோல்வி அடைந்தோமோ அந்த தவறை செய்யாமல், இல்லை அந்த தோல்வி அடைந்ததற்கான காரணத்தை கண்டுபிடித்து இதனால தானே நான் தோல்வி அடைஞ்சேன், அப்போ அடுத்தது நான் வெற்றி அடைவதற்கு என்ன காரணம் சொல்லி அந்த காரணத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அந்த தேடல் வந்து நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஒரு தடவை நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்தது அந்த தேடலோ இல்லை அடுத்தது அந்த வெற்றிக்கான வழியோ வந்து பார்க்காமல் அவங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே உட்கார்ந்துருக்கிறது தான் அவங்களுடைய தோல்விக்கு வந்து காரணமாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே உங்களை பற்றி நீங்கள் வந்து தரக்குறைவாக நீங்கள் நினச்சிக்காதீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க. காலையில் எப்பொழுதுமே எந்திரிக்கும் பொழுது ஐயோ நான் வந்து இவ்வளோ பணத்தில் நஷ்டமாயிட்டேன், இல்லை நான் வந்து இப்போ ஷேர்ஸில் நான் பணத்தை நிறையா விட்டுட்டேன், இல்லை நான் நண்பன்கிட்ட கொடுத்து ஏமாந்து போயிட்டேன், எனக்கு இனிமேல் இந்த பணத்தை நான் எப்படி, ஒரு நண்பன்கிட்ட நீங்கள் காசை கொடுத்து இல்லை கடன் கொடுத்து அது திரும்பி வரலை அப்படின்னு சொன்னால் அந்த கடன் காசை நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக அதை சம்பாதிப்பதற்கான வழியை தேடுங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸி, ஏன்னா உங்ககிட்ட உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது, அந்த காசை உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த நண்பன்கிட்ட கொடுத்த காசோ இல்லை உறவினர்கிட்ட கொடுத்த காசோ உங்களுக்கு திரும்பி வரலை அப்படிங்கும்பொழுது ஐயோ இந்த காசு போயிடுச்சே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறத விட இதை நான் எப்படி சம்பாதிப்பது, அடுத்த முறை யாராவது என்கிட்ட இந்த மாதிரி பைசா கேட்டால் நான் கொடுக்கக்கூடாது, அதில் நான் முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்த ஒரு தவறினால் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுக்கிறோம். அதே போல் நம்ம இதை நொந்து போயிட்டு அதையே வருத்தமாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தது அந்த காசு அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான வழியை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த தன்னம்பிக்கையோடு இந்த நாளில் வந்து நீங்கள் இதை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.